நேயர்களுக்கு வணக்கம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரம், இரண்டு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தின் வடமொழி பெயர் பூர்வ பல்குனை என்று அழைக்கப்படும். இந்த நட்சத்திரத்தின் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் திருமண அரங்கை குறிக்கும் என்றும், நாம் ஓய்வெடுப்பதற்கும் தூங்குவதற்கும் பயன்படுத்தும் கட்டிலையும் குறிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஒரு புனிதமான உயர்ந்த நட்சத்திரம். ரோஹிணியில் காதலித்து பூரத்தில் திருமணம் செய்தவள் பாக்கியா என்ற தேவதை. இந்த பாக்கியா என்ற தேவதை தான் நமது வம்சாவளியை பெருக்கி அதை வளர்த்து உருவாக்கும் ஒரு பெண் தேவதை. சிவபெருமான் தனது திருமணச் சடங்குகளை பூர நட்சத்திரத்தில் தான் துவங்கினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு உயர்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கவலையற்றவர்கள், சுதந்திரமானவர்கள், உல்லாசமாக பொழுதை கழிப்பதிலே ஆர்வம் மிகுதியாக உடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், பழகுவதற்கு இனிமையானவர்கள், நல்லவர்கள், கெட்டிக்காரர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தங்களது எண்ணங்களையும் ஆசைகளையும் ஆடல் பாடலாக தெரிவிக்கும் ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்கள் சமூக கூட்டங்கள், நல்ல பொழுதுபோக்கு விளையாட்டுகள், பொழுதுபோக்கு விஷயங்களிலே அதிகமான ஈடுபாடு முதலியவைகளை கொண்டவர்கள் என்றும், நல்ல ஆன்மீக பற்று உடையவர்கள் என்றும், உறவினர்களை உபசரிக்கும் குணம் கொண்டவர்கள், அதிகமான நண்பர்களை இனிமையாக பேசி இந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்கள் நல்ல இனிமையான பேச்சை கொண்டவர்கள், அதனால் அதிகமான நண்பர்களை உடையவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீக பற்று, ஒரு நல்ல இரக்க சுபாவம், அனைவரையும் ஆதரிக்கும் ஒரு குணம், பேச்சாற்றல் போன்ற தனிச்சிறப்புகள் இவர்களை புகழடைய செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட பல ஜாதகர்கள் தங்களது பரம்பரை சொத்து, மூதாதையர்களுடைய சொத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்றும், மற்ற சிலர் நல்ல செல்வந்தர்களாக விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலவி இன்பத்திலே நல்ல ஈடுபாடும், இல்லற சுகத்தை நன்கு போற்றி அனுபவிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவலையற்றவர்கள், நிம்மதியானவர்கள், பாசமானவர்கள், நல்ல பண்பு நிறைந்தவர்கள், பழகுவதற்கு இனிமையானவர்கள் என்றெல்லாம் இந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்களை
சுவடி நூல்கள் பாராட்டி தெரிவிக்கின்றன. இந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஜாதகர்கள் நல்ல ஆன்மீகப்பற்றும் உறவினர்களிடம் நல்ல உறவும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு நல்ல குணமும் கொண்டவர்களாக விளங்குவார்கள். உறவினர்களை உபசரிப்பார்கள். விருந்துக்கு வரும் விருந்தாளிகளை உபசரிப்பார்கள். விருந்து விழாக்களிலே அதிகமாக ஈடுபாடு உடையவர்கள் என்றும் இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஒரு புனிதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரும். சுக்கிரனுடைய நட்சத்திரம். எனவே இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சுகத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல செல்வத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் அன்பான நேயர்கள், எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எனது நிறைய வீடியோக்கள் ஜோதிட கருத்துக்களை பற்றியும் ஜோதிட விதிமுறைகளை பற்றியும் ஜோதிடத்திலே யோக அமைப்பு எவ்வாறு ஏற்படும் என்பதை பற்றியும் நட்சத்திரங்கள் அவற்றின் குணங்கள் அந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்கள் பெறும் பலன்கள் போன்ற விவரங்களையும் தெரிவித்து நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிடத்தில் ஏற்படும் யோக அமைப்புகளை பற்றியும் நட்சத்திரங்கள் அவைகள் பிரதிபலிக்கும் குணங்கள் நல்ல பலன்கள் போன்ற விஷயங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.